ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் முருகன் மெட்ரிமோனி சேனல் இன்றைய திருமண வரன்கள் பெயர் பார்த்தீங்கன்னா சுஷ்மிதா இவங்களோட வயசு வந்து இருபத்தி ஆறு வயசு ஆகுதுங்க இவங்களோட ராசி வந்து கும்ப ராசிங்க இவங்களோட ஜாதி பார்த்திங்கன்னா நாடாராயணத்தை சார்ந்தவங்க இவங்களோட படிப்பு வந்து பிஎஸ்சி ஜுவாலஜி முடிச்சிருக்காங்க இவங்களுடைய வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓனாக பெட்ஷாப் வச்சுருக்காங்க நல்ல ஒரு இன்கம் வந்துட்டுருக்குங்க இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இது இவங்களுக்கு முதல் மனங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சிவகாசியில் வச்சுட்டு வர்றாங்க இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அக்கா இருக்காங்க அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க இவங்க அப்பா பெரிய பிஸ்னஸ் ஸோ இவங்களோட எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா படிப்பு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு சுமாரான வேலையில் இருந்தால் கூட போதும் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் பரவாயில்ல தன்னை நல்லா பார்த்துக்கூடிய அன்பான மனமகனாக இருந்தால் போதும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஜாதியோ படிப்போ முக்கியம் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இவங்களை பற்றி மேலும் நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணும்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள மெயில் ஐடியை காண்டாக்ட் பண்ணி மற்ற விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க தான் நாம் போடக்கூடிய பதிவு உடனுக்குள்ளே உங்களுக்கு அப்டேட் ஆகும் அடுத்து நாம நம்ம பார்க்கக்கூடிய வரன் பெயர் பார்த்தீங்கன்னா சரண்யா இவங்களோட வயசு வந்து முப்பத்தி நான்கு வயசு ஆகுதுங்க எங்களோட ராசி வந்து மீன ராசிங்க எங்களோட ஜாதி பார்த்திங்கன்னா யாதவர் இனத்தை சார்ந்தவங்க எங்களோட படிப்பு வந்து பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்காங்கங்க இவங்களுடைய வேலை நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்கங்க மாதம் இருபதாயிரத்துக்கு மேலே சம்பளம் வாங்குறாங்க இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மறுமணம் ஓகே அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகி இரண்டு வருடத்துலேயே டிவோர்ஸும் ஆயிடுச்சுங்க குழந்தைங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆண் குழந்தை இருக்குதுங்க ஸோ இப்போ தன்னுடைய குழந்தைக்காக மறுமணம் செய்கிறதா இவங்க முடிவு பண்ணியிருக்காங்க இவங்களுடைய முகவரின்னு பாத்தீங்கன்னா இவங்க கரூர்ல வச்சுட்டு வராங்க இவங்களுக்கு வீடு நிலம்னு ஓரளவு வசதியானவங்க உடன் பிறந்தவங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு அண்ணா ஒரு தம்பி இருக்காருங்க அண்ணாக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க இவங்களுடைய அப்பா பிரைவேட் கம்பெனியில் ஜா இருக்காருங்க இவங்களுடைய எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரியாவது முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறாங்க மற்ற மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கணும் ஒரு சுமாரான வேலையில் இருந்தால் கூட பரவாயில்ல ஜாதி அவ்வளோக்கா முக்கியம் இல்லை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இவங்களை பற்றி மேலும் நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள மெயிலேடியை காணெக்ட் பண்ணி மற்ற விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க அடுத்து தான் நம்ம பார்க்கக்கூடிய வரன் பெயர் பார்த்திங்கன்னா வித்யா இங்களோட வயசு வந்து முப்பத்தி ஆறு வயசு ஆகுதுங்க இவங்களோட ராசி வந்து ரிஷபா ராசிங்க இவங்களோட ஜாதி வந்து வெள்ளாள கவுண்டர் எனத்தை சார்ந்தவங்க உங்களோட படிப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு முடிச்சிருக்காங்க இவங்களுடைய வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பியூட்டி பார்லரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க மாதம் பதினஞ்சாயிரத்துக்கு மேலே சம்பளம் வாங்குறாங்க இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் சம்மதம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சென்னையில் வச்சுட்டு வராங்க இவங்களுக்கு வீடு நிலம்னு ஓரளவு வசதியானவங்க தாங்க உடன்பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தம்பிங்க அவருக்கு இன்னும் திருமணம் ஆகலைங்க இவங்களுக்கு ஏற்கனவே ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆயிடுச்சுங்க குழந்தைங்கன்னா எதுவும் இல்லைங்க இவங்களுடைய எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா படிப்பு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல சுமாரான வேலையில் இருந்தாலும் பரவாயில்ல தன்னுடைய ஜாதியாக இருக்கணுங்கிறது இவங்களோட கருத்தாக இருக்குதுங்க இவங்கள பற்றி மேலும் நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணும்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள மெயில் ஐடியை கான்டக்ட் பண்ணி மற்ற விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க இது போன்ற திருமண வரங்கள் பற்றி இலவச பதிவுகளை உடனுக்குனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க போதும் நாம் போடக்கூடிய பதிவுகள் உடனுக்குனே உங்களுக்கு அப்டேட் ஆகும்